வணக்கம் நண்பர்களே, இந்த வார சண்டே ஸ்பெஷலில் ஒரு சவுத் இண்டியன் டிஷ் பண்ண போகிறோம். ரொம்ப முறுமுறுன்னு சுவையான ஒரு பதார்த்தம் செய்ய போகிறோம். தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாம் நம்ம பார்ப்போம். வாங்க. பெரிய வாழைப்பூவை மடல் பிரித்து மடலுக்கு உள்ளே இருக்கிற பூவை எடுத்து அதில் இருக்கிற சூல் அதோட தோலை நீக்கணும். இந்த சூலை நறுக்கவும் முடியாது, வேகவும் வேகாது. இதுக்கு கல்லன்னு பேர். இதை நீக்கிட்டு மஞ்சள் போட்டு வேக வைக்கணும். வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள்: ரெண்டு உரித்த வாழைப்பூ, மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு ரெடி பண்ணிக்கோங்க, சோம்பு, காய்ந்த மிளகாய், கிள்ளி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, மூணு பச்சை மிளகாய் நறுக்கிக்கோங்க, நார்மல் சைஸ் இஞ்சி எடுத்து நறுக்கிக்கோங்க, கருவேப்பிலை எல்லாம் எடுத்துக்கோங்க. சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அதோட வேக வச்ச வாழைப்பூவையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு பிசைங்க. முக்கியமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்ச பிறகு தான் மற்ற மாவு கூட கலக்கணும், இல்லைன்னா உப்பு சரியாக சேராது. வாழலையில் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ஒரு கையளவுக்கு எடுத்து உருட்டி என்ன சைஸுக்கு வடை வேணுமோ அந்த சைஸுக்கு தட்டி உதிச்சு வச்சுருக்கிற எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அதிகமான ஃப்ளேம் வச்சு போடக்கூடாது, போட்டால் வடை சீக்கிரம் நிறம் மாதிரி வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் ஃப்ளேம் வச்சு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு முறுமுறுன்னு எடுங்க. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு கடலைப்பருப்பு அதிகம் சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு மண் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வாழைப்பூ வடை ரெடி. என்ன நண்பர்களே, வாழைப்பூ வடை. வாழை மரம் என்ன எஃபெக்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதில் பூக்கிற பூக்களுக்கும் அதே பலன்கள் கிடைக்கும். இந்த வாழைப்பூ வடை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆர்கானிக் ஃபுட்டில் இது ஒரு ஸ்பெஷல். இது எல்லா நேரமும் ரெகுலராக கிடைக்காது நமக்கு. வீட்டில் இந்த மாதிரி செஞ்சால் தான் கிடைக்கும். இந்த வாழைப்பூவில் வந்து ஃபெனாலிக், ஃப்ளேவனாய்டு, டானின்ஸ் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை சாப்பிட்டாக்க நமக்கு வந்து இதய நோய்கள் வந்து குறையுது, மன அழுத்தங்கள் குறையுது, அதே மாதிரி தொற்று நோய் குறையுது. இன்னும் சொல்லப்போனால் நீரிழிவு நோயை இது கட்டுப்படுத்துது, மாதவிடாய் காலங்களை ரெகுலர் பண்ணுது. நிறைய விஷயங்கள் வந்து இந்த வாழைப்பூவில் இருக்குங்க. இந்த வாழைப்பூ வடை பற்றின பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் என்னன்றதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இமயன் தோட்டம்.